ஹாய், வெல்கம் டு ஹாலிஸ்டிக் investment.in. பஜாஜ் அலை ஃபியூச்சர் கெயின் 2 பிளான். இதில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா உங்களோட ஃபேமிலிக்கு ஒரு ஃபினான்ஷியலி செக்யூர் ஃபியூச்சரை ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா இல்லையான்றது தான் நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த பிளானை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிளானில் இருக்க கீ ஃபீச்சர்ஸ் என்னன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் ஃபியூச்சர் கெயின் 2 பிளான்ன்றது ஒரு நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் சேவிங்ஸ் இன்சூரன்ஸ் பிளான். இதில் இவங்க லைஃப் கவரும் அவங்களோட ப்ரீமியம் அலோகேஷனை மேக்ஸிமமாக அந்த ஃபண்ட்ஸ்க்கு போகிற மாதிரி பண்ணுறாங்க. இன்னொன்று, உங்களோட ப்ரீமியமும் நீங்கள் டாப் அப்பும் பண்ணிக்க சான்ஸ் தராங்க. ஸோ இதில் ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ப்ளஸ் 15 ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அதுலேருந்து சூஸ் பண்ணி எப்படி வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட், உங்களோட ப்ரீமியமாக இருக்கட்டும், சம் அஷ்யூர்டாக இருக்கட்டும், அதை கம்மி பண்ணிக்கிற ஆப்ஷனும் அவங்க உங்களுக்கு தராங்க. ஸோ இப்போ இதில் இருக்க பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்க்ரீனில் ரெண்டு ஆப்ஷன்ஸ் தெரியுதா, டெத் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட். இந்த ரெண்டு பெனிஃபிட்ஸுமே இவங்க இந்த பாலிசியில் தராங்க. ஸோ டெத் பெனிஃபிட்ன்றது, சப்போஸ் லைஃப் இன்ஷுர் பாலிசி முடிகிறதுக்குள்ளே அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, அவங்க சூஸ் பண்ணியிருக்கிற நாமினிக்கு இந்த டெத் பெனிஃபிட் லம்சமாக தருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் மூணு ஆப்ஷன்ஸ் பார்க்குறீங்க இல்லையா, ப்ரிவேலிங் சம் அஷூர், இல்லைனா டாப் அப் ப்ரீமியம் சம் அஷூர், இல்லைனா 105% ஆஃப் த டோட்டல் ப்ரீமியம்ஸ் பேட். ஸோ இந்த மூணு ஆப்ஷனில் லைஃப் இன்ஷுர்ட் இறக்கும் போது எந்த ஆப்ஷன் ஹையஸ்ட்டாக இருக்குது வேல்யூவில், அந்த ஆப்ஷனில் லம்சமாக நாமினிக்கு டெத் பெனிஃபிட்டாக தருவாங்க. ஸோ மெச்சூரிட்டி பெனிஃபிட்ன்றது, பாலிசி மெச்சூர் ஆகும்போது உங்களோட ரெகுலர் ப்ரீமியம் ஃபண்ட் வேல்யூவும் உங்களோட டாப் அப் ப்ரீமியம் ஃபண்ட் வேல்யூவும் சேர்த்து அந்த மெச்சூரிட்டி டேட்டில் எவ்வளோ இருக்கோ, அந்த மெச்சூரிட்டி டேட்டில் சேர்த்தா அந்த வேல்யூ எவ்வளோ இருக்கோ அதை வந்து உங்களுக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக தருவாங்க. ஸோ இதில் ரெண்டு விதமான 15 வகையான ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்வெஸ்டர் செலக்டபிள் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜி. இப்போ நீங்கள் ஸ்க்ரீன் பாஸ் பண்ணிங்கன்னா இதில் கொடுத்துருக்க 15 ஃபண்ட் ஆப்ஷன்ஸுமே நீங்கள் நிதானமாக பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரீமியமாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ இந்த அளவுக்கு தான் என்னால் ரிஸ்க் எடுக்க முடியும், இந்த அளவுக்கு இந்த ஃபண்டில் தான் எனக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆசையாக இருக்குது, இல்லை இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு கம்ப்ளீட்டாக உங்கள் பர்சனல் சாய்ஸ் படி உங்கள் ப்ரீமியமை நீங்கள் அலோகேட் பண்ணலாம். ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வீல் ஆஃப் லைஃப் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜி. இதில் அவங்க ஆல்ரெடி ப்ரீடிஃபைண்டாக ப்ரொபோர்ஷன் ஒவ்வொரு ஃபண்டுக்குமே கொடுத்து வச்சுருப்போம். இதில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளூ சிப் ஈக்விட்டி ஃபண்ட், ஈக்விட்டி க்ரோத் ஃபண்ட் 2, ஆக்சிலரேட்டர் மிட் கேப் ஃபண்ட் 2, பாண்ட் ஃபண்ட், லிக்விட் ஃபண்ட், நிறைய ஃபண்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அவங்க எவ்வளோ ப்ரீடிஃபைண்டாக கொடுத்துருக்காங்கன்றதும் நம்ம பார்க்க முடியும். ஸோ நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரீமியமாக வந்து அவங்க ஆல்ரெடி ப்ரீடிஃபைண்டாக பண்ணியிருக்கிற ப்ரொபோர்ஷன்ஸ்க்கு ஃபண்டுக்கு போயிடும். ஒன்று உங்கள் சாய்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை ஆல்ரெடி அவங்க ப்ரீடிஃபைண்டாக பண்ண சாய்ஸ்லையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இதில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட், இதில் என்னென்ன மாதிரியான சார்ஜஸ் உண்டு. இது ஒரு யூலிப் பிளான் இல்லையா, யூலிப் பிளான்னாலே மார்க்கெட்டில் எப்போவுமே சார்ஜஸ் இருக்கும். ஸோ பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் ஃபியூச்சர் கெயின் 2 பிளானில் என்ன மாதிரியான சார்ஜஸ் இருக்குது, ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜுன்னு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது இந்த பாலிசியில் என்ட்ரு ஆனதுக்காக சார்ஜ் பண்ணுறது. ஸோ உங்களோட ப்ரீமியம் மினிமம் ப்ரீமியம் அமௌண்ட் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க ஆனுவலாக அப்படின்னா 9%லேருந்தே ப்ரீமியம் சார்ஜஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி ஆனால் நிறைய ப்ரீமியம், லைக் நீங்கள் வந்து மேக்ஸிமம் ப்ரீமியம் சூஸ் பண்ணிங்கன்னா ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ் இல்லாமே வந்து ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஆனால் அதே மாதிரி ப்ரீமியம் டாப் அப் பண்ணணும்னாலுமே அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு 2% ஆகுது ப்ரீமியம் அலோகேஷனுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ். இது 33 ருபீஸ் பர் மந்த்துக்கு, அதுவும் இல்லாமல் 5% இன்ஃப்ளேட் ஆக மாதிரி இருக்கிறதுனால மேக்ஸிமம் ஒரு 500 ருபீஸ் கட்டுற மாதிரி பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ்னு ஒன்று சார்ஜ் பண்ணுறாங்க. இது இந்த பாலிசியில் இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ். ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ்ன்றது 0.5%லேருந்து 1.35% வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த சார்ஜஸ் வந்து உங்கள் ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்காக அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், மிஸ்லனஸ் சார்ஜ். இது ஒரு பர் டிரான்சாக்ஷன் 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இன்னொன்று, டிஸ்கண்டினியூட் சரண்டர் சார்ஜ். இந்த பாலிசியை நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணணும், இல்லை சரண்டர் பண்ணணும், அதுவும் ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பண்ணிங்கன்னா சார்ஜஸ் இல்லை. அந்த சார்ஜஸ்மே உங்கள் ஆனுவல் ப்ரீமியம் அமௌண்ட் டிபெண்ட் பண்ணி தான் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து மொட்டாலிட்டி சார்ஜ். இது உங்களுக்கு லைஃப் கவர் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக சார்ஜ் பண்ணுறது. இப்போ இந்த சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா யூலிப்ஸ் இருக்கிற மாதிரி சிம்லர் சார்ஜஸ் தான். பட் இந்த சார்ஜஸில் என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இது ஓவரால் உங்களுக்கு வர்ற ரிட்டர்னை கண்டிப்பாக வந்து அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா இவங்க வந்துட்டு சார்ஜஸ் எப்படி டிடக்ட் பண்ணுவாங்கன்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கப்புறம் அதில் இருந்து வர கெயின்ஸ்லேருந்து இன்னொரு டிடக்ட் பண்ண மாட்டாங்க.
நம்ம எவ்வளோ நம்ம ப்ரீமியம் கட்டுறோமோ அந்த ப்ரீமியம்லேருந்து சார்ஜஸை டிடக்ட் பண்ணி தான் அந்த ப்ரீமியமை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு நம்ம ப்ரீமியம் ஆல்ரெடி கம்மியாக தான் இன்வெஸ்ட் ஆகுது, ரிட்டர்ன்ஸும் ஓவராலாக கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபேக்டர்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ணி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போது நம்ம இந்த ஃபண்டோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பேசிக்காக இதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, ஃபண்ட் ஆப்ஷன்ஸ், பெனிஃபிட்ஸ் இதெல்லாமே பார்த்தாச்சு. கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பேசிக்காக இந்த பாலிசியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் அட்வான்டேஜஸ். ஸோ இதில் நீங்கள் ஆப்ஷனலாக ஏதாவது ரைடர் பெனிஃபிட் ஏதாவது சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கவரேஜ் கிடைக்கிற அட்வான்டேஜ் இருக்குது. இன்னொன்று, ஃபைவ் பாலிசியஸ் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் எந்த டைம் வேணால் நீங்கள் பார்ஷலாக விட்ராவல் பண்ணிக்கலாம் இதுலேருந்து. ப்ளஸ் உங்களுக்கு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஃபண்ட்லேருந்து இவ்வளோ ரிஸ்க்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபண்டில் நீங்கள் வந்து யூனிட்ஸ் வச்சுருக்கீங்க, அது வேணா கொஞ்சம் கம்மியாக ரிஸ்க் இருக்கிற ஃபண்டில் நான் வந்து ஸ்விட்ச் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அப்படி கூட யூனிட்ஸில் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். பட் இது வந்து இன்வெஸ்டர் செலக்டபிள் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணியிருந்தால் மட்டுமே இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ண முடியும். இன்னொன்று, எல்லா பாலிசி ஆனிவர்சரியிலையுமே நீங்கள் இப்போ இன்வெஸ்டர் செலக்டபிள் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜி இந்த வருஷம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, பட் நெக்ஸ்ட் பாலிசி ஆனிவர்சரியில் உங்களுக்கு வீல் ஆஃப் லைஃப் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். இதே மாதிரி வீல் ஆஃப் லைஃப்லேருந்து இன்வெஸ்டர் செலக்டபிள்க்கும் மாற்றிக்கலாம். இது உங்கள் இஷ்டம் தான். ஒவ்வொரு பாலிசி ஆனிவர்சரிக்கும் இது மாற்றிக்கிற அளவுக்கு அவங்க ஆப்ஷன் தராங்க. இன்னொன்று, உங்கள் ப்ரீமியம் பே பண்ணுற டேர்ம், லைக் இந்த டைமில் பே பண்ணுறதும் இந்த ப்ரீமியம் பேயிங் ஃப்ரீக்குவென்சியும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இன்னொன்று, மெச்சூரிட்டி பெனிஃபிட் அண்ட் டெத் பெனிஃபிட் இன்ஸ்டால்மெண்ட்டில் கிடைக்கிற மாதிரியும் அவங்க ஆப்ஷன் வச்சுருக்காங்க. சப்போஸ் நம்மளுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு மணி வேணாம், இப்போவே வருஷா வருஷம் கொஞ்சம் கொஞ்சம் மணி வந்தால் நல்லாயிருக்கும், வீட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா நம்ம அந்த மாதிரி கூட ஒரு ஆப்ஷன் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ்ன்றது இதில் இருக்க சம் அஷூர்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்ம ஃபினான்ஷியலி நம்ம ஒரு ஃபேமிலிக்கு ஃப்யூச்சருக்கு செக்யூரான ஒரு சம் அஷூர்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அவ்வளோ அடிக்குவேட்டாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இன்னொன்று, எந்த விதமான லிக்விடிட்டி ஆப்ஷனும் கிடையாது. லைக் ஃபஸ்ட்டு ஃபைவ் பாலிசியர்ஸ்க்கு இதுலேருந்து நீங்கள் எந்த விதமான பார்ஷலாக விட்ராவல் பண்ண முடியாது. ப்ளஸ் லோன் ஃபெசிலிட்டியும் கிடையாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா எல்லா ஃபண்ட் ஆப்ஷனுக்கு கீழே கொடுத்துருக்க அசெட் அலோகேஷன் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். ஸோ ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் ரிப்பிட்டேட்டிவாக இருக்க சான்சஸ் உண்டு. ஸோ நம்ம இப்போ நம்ம அனாலிசிஸோட மெயின் பார்ட்க்கு வந்துட்டோம், விச் இஸ் ஐஆர்ஆர் கால்குலேஷன். இது வந்து இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த பாலிசியில் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடச்சாலும் ஓகே, அட்வான்டேஜஸ் கிடச்சாலும் ஓகே, நம்ம கடைசியில் பார்க்குறது நம்ம கைக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வரும் தான். ஸோ இதில் வர ரிட்டர்ன் வந்து ஜஸ்டிஃபயபிளான்னு பார்க்குறதுக்காக தான் நம்ம இதை வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம்னா, பஜாஜ் அலையன்ஸ் வெப்சைட்டில் கொடுத்துருக்க கால்குலேட்டரை பேஸ் பண்ணி தான் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ப்ளஸ் அவங்க பாலிசி ப்ரோஷரில் மென்ஷன் பண்ண ஃபிகர்ஸ் வச்சு தான் நம்ம வந்து கால்குலேட்டும் பண்ணுறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம், ஒரு 35-year மேல் வந்து இந்த பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் ஃபியூச்சர் கெயின் 2 பாலிசி வந்து எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம். 24 இயர்ஸ்க்கு பாலிசி சூஸ் பண்ணியிருக்காங்க பாலிசி டேர்ம், 20 இயர்ஸ்க்கு ப்ரீமியம் பே பண்ணுற மாதிரி. ஸோ ஆன்வலி 50,000 அவங்க பே பண்ணுறாங்க. இவங்களோட சம் அஷூர் பார்த்தீங்கன்னா 7 lakhs. இது ஒரு யூலிப் பிளான்னால இவங்க மார்க்கெட் பேஸ் பண்ணி தான் இது வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ இவங்க பஜாஜ் அலையன்ஸ் பாலிசி ப்ராஷரில் கொடுத்தது வந்து பெஸ்ட் கேஸ் சினாரியோவில் 4% அஸ்யூம் பண்ணிக்கலாம், ப்ளஸ் 8% பெஸ்ட் கேஸ் சினாரியோவில் அஸ்யூம் பண்ணிக்கலான்றது. இந்த 4% 8% அவங்க எக்ஸாம்பிளாக தான் தந்திருக்காங்க, கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்னு சொல்லலை. ஸோ நம்ம 4% அஸ்யூம் பண்ணி கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு 13,72,000 கடைசியில் நம்ம 24 இயர்ஸ் கழிச்சு நம்மளுக்கு கிடைக்குது. இதோட ஐஆர்ஆர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 2.15%. இந்த 2.15%ன்றது உங்கள் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு ஒரு சிமிலரான இது. ஸோ இப்போ நீங்கள் எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் ஜஸ்ட் உங்கள் மணி சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்திருந்தாலே ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு 24 இயர்ஸ் கழிச்சு இந்த அளவுக்கு தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஒரு வேல்யூவே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் இந்த 2.15% நம்ம கைக்கு வர்றது கேரண்டீட் கிடையாது, இதை விட கம்மியாக போகவும் சான்சஸ் இருக்குது. இதே இவங்க சொன்ன மாதிரி 8% பெஸ்ட் கேஸ் சினாரியோவில் எவ்வளோ வந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,98,396 rupees சொல்கிறாங்க, 6.10% ஐஆர்ஆர் ரிட்டர்ன். இந்த 6.10% ஒரு ஓரளவுக்கு ஒரு டீசென்ட் ரிட்டர்ன் நம்ம சொல்ல முடியும். பட் இதே நீங்கள் ஏதாவது ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு எஃப்டி, ஃபிக்ஸட் டெபாசிட் அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலுமே கூட உங்களுக்கு கேரண்டீடாகவே 6.6% அந்த மாதிரி சிமிலர் ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ ஒரு கேரண்டீடாக ஒரு எஃப்டி கொடுக்குறதே இது அன்கேரண்டீடாக நம்மளுக்கு தருது. ஸோ இதில் ஏன்னா இந்த 6% நம்மளுக்கு கேரண்டீட் கிடையாது இல்லையா, அதுவும் இல்லாமல் ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் லெவலுக்கு தான் இது வந்து ஒரு பெஸ்ட் கேஸ் சினாரியிலையுமே நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியும்னா
இதுக்கு எந்த மாதிரியான வேல்யூவும் இதுக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயத்தில் இத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காரணமே வந்து லாங் டேர்மில் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணணுன்னா பொட்டன்ஷியலி நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்றதுக்காக தான். பட் இது ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டனோ இல்லை ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டனோ கிடையாது. ஸோ இதில் லாங் டேர்மில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம மணி அண்ட் இன்ஃப்ளேஷனுக்கு பேஸ் பண்ணி டைம் வேல்யூ மிஸ் ஆகுது, அதுக்கேற்ற மாதிரியான ஜஸ்டிஃபையபிள் ரிட்டர்ன் சொல்ல முடியாது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த அனலைசஸ்க்கு போகிறோம். என்னென்னா இந்த பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் ஃபியூச்சர் கெயின் டூ பிளானை மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட்டில் இதே மாதிரி நம்ம ரிஸ்க் எடுத்து இதே லெவலுக்கு இன்வெஸ்ட் பண்ணோன்னா இதை விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா இல்லையான்றத பார்க்க தான். ஸோ ஒரு ஃபேர் கம்பேரிசனாக இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம கம்பேர் பண்ண போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் ஃபியூச்சர் கெயின் டூன்றது ஒரு லைஃப் கவர் கம் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி. நம்ம இந்த மாதிரி ஒரு பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்ம லைஃப் கவரையுமே இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பிரிச்சிட்டோம். நம்ம ஒரு காம்பினேஷனில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் லைஃப் கவருக்காக நம்ம ப்யூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியை சூஸ் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட்காக இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் ப்யூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசினா, அதில் கம்மியான ப்ரீமியமில் கூட நீங்கள் ஹை கவரேஜ்க்கு பாலிசி எடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த பாலிசி நம்ம எடுத்துருக்கிறதுக்கு 1 crore அவங்களுக்கு நம்ம சம் அஷ்யூர்டாக தராங்க. இதே நீங்கள் பஜாஜ் அலையன்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க ஜஸ்ட் 7 lakhs தான் நமக்கு தருவாங்க. ப்ளஸ் அதே பாலிசி டேர்ம் 24 இயர்ஸ்க்கு, நம்ம ப்ரீமியம் கட்ட போகிறது பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் தான். ஆனால் ஆனுவலாக ப்ரீமியம் பார்த்திங்கன்னா 7400 rupees தான் கட்டுறோம். பட் அங்கே 50,000 கட்டுவோம். இந்த ரிமைனிங் அமௌண்ட், ஸோ ஆனுவலாக 7400 rupees கட்டுறோம். அதில் மீதம் இருக்க அமௌண்ட் 42,600 தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் இஎல்எஸ்எஸ் காம்பினேஷனில். ஏன் நம்ம இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் ட்ராக் ரெக்கார்ட் கொடுத்துருக்கு. கன்சிஸ்டண்ட்டாகவே இப்போ 7 to 10 இயர்ஸ் மேலே நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா 12% up to 12% வந்து இது ரிட்டர்ன் கொடுத்த மாதிரி ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி ரிஸ்க் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணால் கூட நீங்கள் பிபிஎஃப் மாதிரி பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்குது, அது வந்து ஒரு கவர்மெண்ட்